சமீபத்தில் வந்த புஷ்பா மூவியில் வந்து சில பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா தென்காசி பாதையில் இருக்க திருமலை கோயிலில் வந்து ஷூட்டிங் எடுத்துப்பாங்க. சரி, அந்த இடத்துக்கு போக கூட வாய்ப்பு அடிச்சது. சரி, அப்படியே ஃப்ரெண்டு கூட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த லாங்கில் தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் திருமலை கோயில். தென்காசிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்குது. பன்மொழியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டராக அந்த கோயில் இருக்குது. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த கோயில் மெயினில் போய் நிற்கிற மாதிரி ஒரு சீன் வரும் படத்தில். இந்த வீடியோ கீழே இணைச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு வந்து மேலே வரது பார்த்திங்கன்னா படி வசதி இருக்குது. அப்புறம் பைக்கு கார் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து டோக்கன் பண்ணிவிட்டு இந்த மலை ரோடு போட்டிருக்காங்க, இந்த வழியாக போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து மலையை சுற்றியே இப்படி மேலே போய் ட்ராவல் பண்ணும். 2012 வந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க. தென்காசி பக்கம் வந்தால் குற்றாலம் மட்டும் போகாமல் இந்த மாதிரி இடம் நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டில் ஒரு அணை மாதிரி காட்டியிருக்கு, இந்த வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா மேக்கரை டேமு. இதுவும் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டரில் இருக்குது. அதுவும் போயிருந்தோம், பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு இல்லை இப்போ ஃபோட்டோ சீசனால. நான் அந்த கோயிலுக்கு வந்தோடனே வீடியோ எடுத்திருந்தேன், பட் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு அதனால் கோயிலுக்குள்ளே போய் எப்படி எடுக்கலாம் பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பாதிலே அந்த வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். கோயில் வெளியே தான் மேக்ஸிமம் எடுத்தேன். கிட்டத்தட்ட இப்போ நான் நிற்கிற இடத்துலேயே வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அந்த வீடியோ வந்து ஒழுக்கம் எடுக்காதனால இப்போ அதை வந்து அப்லோட் பண்ணலான். கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். அப்புறம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வந்து எப்படி உருவானதுன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு வேல் மட்டும்தான் அந்த மலை மேலே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு அர்ச்சகர் வந்து அந்த வேலை வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மதிய வேளையில் வந்து இறைவன் வந்து கடவுளை வந்து தோன்றி இந்த மாதிரி என்னோடய சிலை வந்து இந்த இடத்துல இருக்குது, நீ எட்டு வந்து என்னை வழிபடுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது எட்டு வந்து இந்த இடத்துல வச்சு வழிபடப்பட்டு தான் இந்த கோயில் வந்து உருவாகியிருக்கு. கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 550 அடி உயரத்தில் வந்து கோயில் அமைஞ்சிருக்கு. தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒரு முறையாக போயிட்டு வாங்க.